ஹாய், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆசை ஸ்விட்ச் போர்ட் பெயிண்டிங் பண்ணணும்னு, ஆனால் இவ்வளோ நாள் ரெண்டட் ஹோமில் இருந்தனால பண்ண சான்ஸே கிடைக்கல. இப்போது சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஆசை தீர வீட்டில் இருக்க எல்லா ஸ்விட்ச் போர்ட்லேயும் பெயிண்டிங் பண்ணுறேங்க. நீங்களும் ஸ்விட்ச் போர்ட் பெயிண்டிங் பண்ணணுமா? உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்விட்ச் மேலே பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். நான் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டில் சும்மா கிறுக்கி வச்சிடாதேன்னு என்னை நம்பவே இல்லைங்க. ஒரே ஒரு ட்ராயிங் பண்ணி காட்டினேன், அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கலர் யூஸ் பண்ணி பண்ண சொன்னாங்கங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஃபுல்லாக பிளாக் யூஸ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதான் பிளாக்லேயே முடிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மிக்கி மவுஸ் பெயிண்டிங் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேங்க, மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். என் பையன்கிட்ட கேட்டு அவன் சூஸ் பண்ணுற டிசைன் தாங்க பெயிண்ட் பண்ணுறேன். என் பையனுக்கு ஸ்பைடர் மேனாக ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர் மேன் ஸ்விட்ச் போர்டு பெயிண்டிங் கூட ட்ரை பண்ணேங்க. அந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பெயிண்ட் பண்ணுறப்போ கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கதை நம்ம பண்ணும்போது வலி தெரியாதுங்க. சேம் நம்ம லைஃப்லையும் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டோட பிடிச்சி பண்ணால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தாங்க. இந்த டிசைனும் என் பையன்தான் சூஸ் பண்ணாங்க. நான் இது மாதிரி பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க், கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுறப்போ என் பையனை கூட வச்சுட்டு தாங்க பண்ணுவேன். அவன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான். என்னை விட என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வரையலாமா அதை வரையலாமான்னு என்னை கம்பல் பண்ணி வரைய வைப்பான். அவனும் என்னை பார்த்து சூப்பராக வரைய கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பி அன் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் நம்ம கிட்ஸும் பண்ணுறாங்கன்னு இந்த விஷயத்தில் என் பையனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேங்க. சேம் ஸ்விட்ச் போர்டில் ஆப்போசிட்டில் இன்னொரு பெயிண்டிங் வரைஞ்சேன். அந்த பெயிண்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.